Hello friends, welcome and welcome back to our channel. இன்னைக்கு எங்களோட Black Friday haul தான் நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. 95% ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதனால பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆச்சு. இன்னமும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு திங் வரல. ஐ மீன் ஒரு ப்ராடக்ட் வரல. ஆரத்தோட ஷூ இன்னும் வரவே இல்ல. இப்பதான் ஷிப் பண்ணிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அது வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னமும் ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி அது அதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வ்ளாகில் ஆரத்தோட ஷூ மட்டும் நாங்கள் தனியாக உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா ஆரத்து வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தா அம்மா என்னோட ஷூ இன்னும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவளோட ஷூ மட்டும் விட்டுட்டு மிச்சத்து எல்லாத்தையும் நான் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன். பார்த்துட்டாலும் பயந்துடாதீங்க, இன்னும் இவ்வளோ டப்பா இருக்கான்ட்டு. அதில் பாதி அதாவது ஒரு 10 டப்பா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸுது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, அவங்க வந்து வேற ஸ்டேட் போயிருக்காங்க இந்த பிரேக்குக்காக. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு திருப்பி கொடு, ஐ மீன் அவங்க கிட்ட அவங்க வீட்டில் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிடணும். பிரகாஷும் வந்துட்டார், அதுதான் ஈ அப்படின்ட்டு இருக்க ஆரத். ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஆக்சுவலி இது வந்து பிரகாஷ் வந்த அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இல்லாம எனக்கு வந்து ஓப்பன் பண்றதுக்கு மனசே இல்லை. ஸோ அப்படியே வெயிட்டிங் எல்லாம் பண்ணிடலங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஹெவியா இருந்தா நான் பண்ணால ஓப்பன் பண்ண முடியாது. ஹலோ, என்ன பாக்ஸ் ஹெவியா இருக்குன்னு சொல்லி பாப்போம். நான் பாட்டு அந்த இது கட் பண்ணி எடுத்துட்டு போறேன். நான் பாட்டுன்னு பாருங்க, நம்மளே வந்து அவர் வந்து அவர் இல்லாம ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சா கூட அவரே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் கிளீன் பண்ணாதாங்க வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயே வைக்க முடியும். அதனால கிறிஸ்மஸ் ட்ரீயும் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கிக்கொண்டு பார்க்கலாம். இந்த டப்பா, இதோ இந்த 3 டப்பா இருக்கு இல்லைங்களா, இது வந்து எங்களோட ஃப்ரெண்ட் அவங்களது. அந்த பெரிய டப்பாவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் அவங்களது. அந்த ஃபுல் ஐட்டமுமே ஃப்ரெண்ட் அவங்களது தான். ஸோ இது எங்களது இதெல்லாம். எஸ், ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு ஒன்று ரெண்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், யூஸ் பண்ணியும் பண்ணிட்டேன். இதுக்கான திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஓப்பன் பண்ணதே இருந்தது தெரியல, ஏதாவது வெளியே எடுத்து பார்த்துருப்பேன் நான் இல்லையா. என்ன இருந்தது? வெறும் டப்பா தான் இருக்கு. வெறும் டப்பா தான் இருக்கு. என்ன இருந்ததுன்னு தெரியல. ஏதோ எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால் அது காட்டலன்னா மேபி ஒரு விளாக்ல காட்டுறேன். இது என்ன திங்ஸ் இருக்குன்னு தெரியல, வெறும் டப்பா மட்டும் இருக்கு. அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரத்தோட பிஜேஸ் டார்கெட்ல ஆர்டர் பண்ணது. ஒன்னா தான் ஆர்டர் பண்ணுவோங்க, ஒரு 8 பிஜேஸ் ஆர்டர் பண்ணால் எல்லாம் தனித்தனியாக போட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபைனலாக ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இப்போ கிச்சன் ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி காட்டிடுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிங் மிஷின், $70 நினைக்கிறேன். $150 வந்து கிளியரன்ஸ்ல போட்டிருந்தாங்க வால்மார்ட்ல. வால்மார்ட் போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்திருந்தேன். இனிமே பாத்தீங்கன்னா சுஜிதா சுஜிதா கூட போட்டாங்க, டெய்லர் சுஜிதா கூட போறாங்க. ஃபேஷன் டிசைனர் கூட சொல்லலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், நடுவில் கொஞ்சம் விட்டுருந்தேன், இப்போ திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பர் டீலுங்க. ஆக்சுவலி ஹாஃப் த ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் நான். $8 இது ஈஸியா எப்படி ஓபன் பண்றது வந்துட்டு ட்ரை பண்றேன். நான் கம்ப்ளீட் ரெட் பார்த்தேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $17 இருந்தது. $8க்கு இதுதான் வந்து நான் இந்த இதுதான் இருந்தது $8ல. ஸோ ஓகே, ஸ்கர்ட் தானே அந்த சைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த முடி வெட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. இங்க நடுவில் மரம் வரும், இது சுத்தி ஸ்கர்ட்டமா. ஆக்சுவலி முடி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம்ல. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் மற்ற டைம் எல்லாம் அந்த கரோனா டைம்ல வந்து ஒன்று முடி வெட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட் டுவோ 8 குவாட்ஸ் வாங்கியிருக்கேன்.
சாம்பார்ல இருந்து ரசத்துல இருந்து எவ்ரி திங் இன்ஸ்டன்ட் பாட் தான் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் மெதுவா ஒன்னொன்னா ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஸ்ப்ரெட்டுங்க. இதில் உங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெவ்யூ நல்லா இருந்தது. அண்ட் இதுவுமே கொஞ்சம் சேலில் வந்திருந்தது. ஆமாம், கிங் பெட்ஷீட் குவீன் வந்து எடுத்து நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி. கிங்கிடும் குவீன் ஒன்று வாங்கியிருந்தோம். அடுத்தது இதில் என்ன இருக்கு அது ஓப்பன் பண்ணுமா? ஆமாம், ஸ்பூன் தான், ஸ்பூன் செட் வாங்கியிருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலில் தான் அங்கே வந்துருந்துட்டு. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அமேசானில் வாங்கியாச்சு. எங்கண்ணா நீ மேலே தூக்குனாதான் சில்வர் கலர் ஸ்பூன் செட் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ஞாபகம் இல்லைங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. நல்ல டீல தான் வாங்கினேன். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா என்ன, அதை விட இன்னொன்று வாங்கியிருக்காரு. அது வந்து சொல்லவே இல்லையே. நீ ஆக்சுவலி மேல வச்சிட்டாரு அவரு. ஆமா ஆமா, மேல வச்சிட்டேன். ரெண்டு மேட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் மேட்டர். ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கியிருக்கேன், ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர். அது பாத்தீங்கன்னா இந்த கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப அப்படியே செட்டிலாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து பசங்களாம் வந்து பெரிய இதோட இருப்பாங்க. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாடணும், இது பண்ணணும் அப்படிலாம் சொல்லி ஏமாத்து வருங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஆக்சுவலி அவர் வந்து அவருக்காக வாங்கிட்டேன். ஒரு குட்டி ப்ரொஜெக்டர் வாங்கியிருந்தோம், அது அப்படியே வேஸ்ட்டுங்க. சீரியாக சொல்கிறேன், ஒரு எத்தனை நாள் பார்த்தா ஒரு ஒன் மந்த் பார்த்துருப்போமா? ஆனால் அந்த சின்ன ப்ரொஜெக்டர் வச்சுட்டு அந்த அளவுக்கு கிளாரிட்டிலாம் இல்லை. காசும் கம்மி, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தானே உங்களுக்கு வந்து தோசையும் வரும். ஸோ அதனால வந்துட்டு இது அல்ட்ரா ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர். உங்களுக்கு நான் வந்து அதோட டெமோ காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவரு முக்காவாசி நேரம் அங்கதான் இருக்காரு. அந்த ரூமை விட்டு வெளியே வர்றதே கிடையாது இவரு. பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பெருசா, என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் சேல்ல இல்லைங்க. இது ஆக்சுவலா வந்து டிவி மட்டும் தான் சேல்ல இருந்தது. டிவி மட்டும் தான் சேல்ல இருந்தது. இது டிவிக்காக வாங்குனது, அதனால சேல்ல வரல. சோ அதை வாங்கியாச்சு. சின்ன ஒரு 40 இன்சஸ் நினைக்கிறேன். 40 இன்சஸ் வாங்கணும் தெரியலையம்மா. சோ அது வந்து நெக்ஸ்ட் என்னது? அது வந்து மெயின் சீஸ் வந்து இதுமா. அது ஸ்பாட்டுலா, உட்டன் ஸ்பாட்டுலாலாம் காட்டுமா? சரி, ஸோ உட்டன் ஸ்பேட்டுலா. இது வந்து $8 நினைக்கிறேன் நான். ஸோ இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லெட், அமேசானில் தான். இது ஆக்சுவலி மேசிஸ் கிடையாதுங்க, இது அமேசானில் வாங்கினது. பைரெக்ஸ், இந்த பைரெக்ஸ் அண்ட் கிளாஸ்வேர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட் வந்து இப்போலாம் உடஞ்சி போயிடுது. ஸோ அதனால் அண்ட் குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லெட் மாதிரி ஒன்று ஒன்று சிலக்டன் லெட். ஸோ சின்ன சின்ன இது ஐட்டம்ஸ்லேருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் எல்லாம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நல்லா க்ரிப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்தேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து இந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்குது. ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருக்குது. எவ்வளோ பிளாக் ஃப்ரைடே ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி ஆர்டர் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணாமல் இப்படியே வச்சுருக்கேன். 24 பீசஸ் இருக்குங்க உள்ள. ஸோ அதனால் நல்லாவே உங்களுக்கு எல்லா லெட்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட் வார்டெக்ஸ் ப்ளஸ். அதாவது இது வந்து ஏர் ஃப்ரையர் அவன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கூட பண்ணல. ஸோ ஏர் ஃப்ரையருங்க, வார்டெக்ஸ் ஏர் ஃப்ரையர்.
இது வந்து இதுதான் வந்து நான் லாஸ்ட் பிளாக்லயுமே சொல்லியிருப்பேன், மேசிஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. இது எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு வாங்கணும் பிரகாஷ்? ஆக்சுவலி அந்த ஆன்லைன்ல விட ரொம்ப கம்மி இல்ல, 50யா 89, அப்புறம் ஒரு 20% டிஸ்கவுண்ட் எல்லாம் போயிட்டு மிச்சம் இருக்கு. $50 something, $59 something. நம்ம போய் செக் பண்ணாதான் உண்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு மேலே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஸ்மெல் எதுவும் வரலன்னா வச்சுக்க போகிறோம். இல்லை நான் நார்மல் அந்த பாஸ்கெட் ஏர் ஃப்ரையர் தான் வச்சுக்க போகிறோம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் திருப்பி இன்ஸ்டன்ட் பாட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா குட்டியாக அழகாக காம்பாக்டாக இருக்குது. நான் வந்து மேலே தான் வைக்கணும்னு நினச்சேன், பட் இது வந்து அவ்வளோ வெயிட்டாக இல்லை. ஸோ உள்ளேயே நம்ம வந்து வச்சுக்கலாம். இது 10 pent and 7 and 1 அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாமே ரொம்ப நல்ல ரிவ்யூவாக சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் நல்லா இல்லைன்றாங்க, நம்மளுக்கு தெரியலைங்க, செக் பண்ணாலும் தெரியும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உள்ளே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அப்படியே எடுத்து திருப்பி அவர் அப்படியே பேக் பண்ணுறாரு திருப்பி உள்ள. ஏமா அப்படியே எடுத்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறோமா என்ன? இல்லை இது வந்து ஃபுல்லாக பரப்பு இருக்கு இல்லையா, இது எடுத்து வச்சா தான் வந்து யூஸ் பண்ண முடியும். எடுத்து வச்சா யூஸ் பண்ண முடியுமா? எங்களோட பிளாக் ஃப்ரைடே ஹால் எவ்ரி இயர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எவ்ரி இயர் நாங்க வந்து கிளாஸ் வேர் மாத்திட்டு இருப்போம். சோ ட்ரிங்கிங் கிளாஸ் வேர் இது பாத்தீங்கன்னா, இது எங்க வாங்கணும் நம்ம? இது மேசிஸ். இது ஒரு ஆஃபர்ல, ஐ மீன் இதுவும் சேல்ல இருந்தது, உங்களுக்கு நல்ல டீல்ல இருந்தது. சோ மொத்தம் இது ஒரு 4-8 சின்ன கிளாஸ், ஒரு 8 கிளாஸ் இருக்கு. பெரிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோமா இருக்கு? அதுவும் ஒரு 8-ஆ, அதுவும் 8 கிளாஸஸ். ஸோ இது வாங்கியிருக்கோம். அப்படியே திருப்பி அவர் எடுத்து அப்படியே உள்ள வச்சிடுறாருங்க. சரி நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைப்போம். ரெண்டு வேலை எங்களுக்கு, எனக்கு என்னாச்சு என்னாச்சு பார்த்து பத்திரம் பத்திரம் ஒன்றும் திருப்பி கொடுத்தாச்சு, நிறைய பிரச்சனை வந்தது ஹீட்டிங் இதுலாம். பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா வாஃபிள் ஹவுஸ் ரொம்ப மிஸ் பண்றாரா, ஆரத் மிஸ் பண்றனோ இல்லையோ பிரகாஷ் ரொம்ப மிஸ் பண்றாரா. சோ வாஃபிள் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆர்டர் பண்ணாரு. நான் வேண்டாமா அப்படின்னு சொன்னாலும் கேக்கல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் டப்பா தான் இருக்கு. ஸோ அதனால தான் பாருங்க ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியுது. என்னன்னா மேடம் காலைல தான் யூஸ் பண்ணாங்க, வந்து பேக்கிங்லயே இருந்தது, உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான். உனக்காக வெயிட் பண்ணுமா? ஓகே ஆமா உனக்காக வெயிட் பண்ண. இதில் பாருங்க, இன்னைக்கு மார்னிங் வந்து அவருக்கு வாஃபிள் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஃபிள் மேக்கர் ஓப்பன் பண்ணி போட்டு சூப்பராக இருந்ததுதான். எல்லா வாஃபிளுமே பார்த்தீங்கன்னா ஒரே செட்டிங், ஹீட் செட்டிங்ல சூப்பராக வந்துச்சு, நல்லா இருந்தது. எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வாஃபிள் மேக்கர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா குசினாட் இந்த மாடல் நீங்க வாங்குங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன, WAF F10P1 இது நல்லா இருக்கு, இது வாங்குங்க, சூப்பரா இருக்கு. இது நம்பர் 5 செட்டிங்ல வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கு, 6 செட்டிங்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் பிரவுனிங் அதிகமாயிடும், அதிகமா இருக்கு. அண்ட் இது நீங்க லாஸ்ட் வ்ளாக்ல பாத்திருப்பீங்க. ஆமா லாஸ்ட் வ்ளாக்ல வந்து நான் காமிச்சேன் சொன்னேன், வால்மார்ட்ல $10 சொல்லிட்டு வாங்கி இருந்தேன். ஐ வாஸ் கான்சிட்டே. யூ வாஸ் கான்சிட்டே. போயிடுச்சு. ஆக்சுவலி நீங்க வந்து காஸ்கோல இருக்கிற மேட்ரஸ் பேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிங் இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து காஸ்கோல வாங்கினது தான் போட்டிருந்தோம், என்ன பிராண்டுன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம் ஹால் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரகாஷ் தான் காட்டுறாரு. ரெண்டு பிளாக் ஃப்ரைடே ஹாலும் பாத்தீங்கன்னா நான் தான் எடுத்து ஓபன் பண்ணி காமிச்சிருப்பேன்.
சோ இந்த வருஷம் ரொம்ப திக்கா இருக்குமா? ஆமா, மேட்ரஸ் டாப்பர் வந்து திக்கா இருக்கோ இல்லையோ, டப்பா நல்லா திக்கா வச்சிருக்காங்க. சோ மேட்ரஸ் டாப்பர் இந்த சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க பிபி போனாங்க, பெட் பெட் நைட்ல பெட் பெட் பண்ணாங்கன்னா பெட் வந்து டேமேஜ் ஆகாம யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக வாங்கி போடுறது. ஆரத்தி ஏன்னா அந்த ரூம்ல கெஸ்ட் ரூம்ல வந்து எப்பயாரு போயிட்டு பெட் பெட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. சோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கும், அவங்களுக்கு வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம், ஓகே நெக்ஸ்ட் ஐட்டம் ஐட்டம் என்ன மாதிரி இருக்கு? சின்ன அதுதான் இந்த டாப்பர் தான் டாப்பர். அந்த ஓ டாப்பர், ஓ டாப்பர் உள்ள வந்து ஆமா டப்பாக்குள்ள டப்பா வச்சு குடுக்குறாங்க. What is that? இது பாத்தீங்கன்னா கோடாலி தைலம். பிரகாஷ் கோடம் சரியா இல்லாத பொழுது கோடாலி தைலமா வாங்கி வச்சிருக்காரு. இப்ப வாங்கினதுங்க இது, இது வந்து தேங்க்ஸ் கிவிங் வாங்கினது, ஐ மீன் பிளாக் ஃப்ரைடேக்கு வாங்கினது கிடையாது. இது கிளாஸ். அதுக்கப்புறம் இது வந்து வால்மார்ட்ல வாங்கியிருக்கோம். கிரீன் கிடைக்கலீங்க, ப்ளூவும் இல்லை. டியோ 39 சம்திங் வாங்கினது. எனக்கு இந்த பர்பிள் வேண்டாம், எனக்கு வந்து கிரீன் கலர் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருக்கு. அவருக்கு பர்பிள் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு வந்து கிரீன் இல்லை ப்ளூ வாங்கி கொடுமா அப்படின்ட்டு இருந்தான். அப்படியே அங்கே சேலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்பிள் தான் இருக்குது, நம்மளுக்கு வேற எந்த கலரும் இல்லை, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கூடாருனா கூட இல்லைம்மா இப்போ எக்ஸ்ட்ரா காசு கூட நீ போட்டு வாங்கி கொடு, எனக்கு வந்து இந்த பர்பிள் வேணாம் அப்படின்றான். ஸோ தாஜா பண்ணிட்டே இருக்கேன், இல்லைனா இந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாமே காலியாயிருக்கும். பட் அவருக்கு வந்து அந்த கலர் வேண்டாமா, அதனால அவன் ஓப்பன் பண்ணலை. இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லைன்னா கிறிஸ்மஸ் கிதியே வச்சு நான் கொடுத்து போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து என்னோட ஐட்டம்ஸை நான் காட்டுறேன். முதல்ல வீட்டை முடிச்சிருவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து எப்போ டியூஸ்டே 15th பார்த்தீங்களா, டியூஸ்டே 15th ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆயிடுச்சு வந்து. சூப்பரா இருக்குங்க. என்னால கிளப் பெருசாவே இருக்குல்ல, நான் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி இருந்தது. போட்டா இந்த ஜக்ல குளிக்கலாம் போல இருக்கு. ஏ சூப்பரா குளிக்கலாம். இன்னும் சிங்கிள் கலரா? சிங்கிள் கலரா இல்ல மிக்ஸட் தான் வாங்கின மாதிரி இருந்தது. நான் ரெண்டு கலர் தான் த்ரீ கலர்ஸ் போட்டிருந்தானே. ஆமாம்மா த்ரீ கலர்ஸ் போட்டிருந்தாங்கம்மா. இது என்ன, இது என்ன கலரு? இது ஒரு கிரே. த்ரீ கலர்ஸ் தான் சொன்னல, நான் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல? நல்லாவே பெருசா இருக்கா. ஒரு ரெண்டு கிளாஸ் காஃபி பிடிக்கும். ஆமா ஏற்கனவே ஓவரா காஃபி குடிக்கிறோம். ரொம்ப பெருசா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, cute ak. So three colors, 6 piece mug set limited. So idu on vaangiyaache. Adukapram ringa onga Amazon ya, Amazon ya. Prakash idella open pannalama? Prakash idella idu friend da maakuma illa illa namma friend enna vaapran avangala kaatuvoma idu adu illa pa ivlo avanadu. Aama pa இது வேற இருக்குல்ல, அந்த சேர் வேற இருக்குல்ல, சேர் இருக்கு, கம்ஃபர்ட்டர் செட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி, டோஷிபா டிவி. இது வந்து ஆரத்தோட இப்படி வாட்டி தங்க பேத்துரும். இது வந்து ரோக்கோ டிவி, டோஷிபா ரோக்கோ டிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவிஸ்க்குலாம் வாங்க தேவையில்லை, அதுலேயே ஸ்மார்ட் டிவி மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணல, இது ஓப்பன் பண்ணனா எடுத்துட்டு போகணும் மேலே. இது அப்படியே டப்பா தூக்கிட்டு மேலே போயிட்டானா ஈஸியாக இருக்கும். 32 inch ஆக்சுவலி இது வந்து ஆரத்தோட ஆஃபீஸ் ரூமில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஆரத்துக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து வர்ச்சுவல் லேர்னிங் தான், நெக்ஸ்ட் இயரும் மோஸ்ட்லி வர்ச்சுவல் லேர்னிங் தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் அவன் வந்து மோஸ்ட்லி லேப்டாப் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிவியில் காசு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவி வாங்கியாச்சு. லேப்டாப் எப்படி இருந்தாலும் அவன் ஸ்கூல்லேருந்து கொடுத்துட்டாங்க.
ஸோ அவன் வந்து டிவி யூஸ் பண்ணுறத கம்மி ஐ மீன் டிவின்ற பாருங்க லேப்டாப் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணுறதுக்காக அவனுக்காக ஒரு டிவி வாங்கி அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் பிரகாஷ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும் பொழுதும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கியாச்சு பிரகாஷ். எனக்கு ஆக்சுவலி அதில் வாங்குறதுல அவ்வளோவா இஷ்டம் இல்லை, பட் பிரகாஷ் வந்து ஆறுக்காக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எல்லாத்தையும் அவனை எதை சொன்னால் நான் கன்வின்ஸ் ஆவேன்னு அவருக்கு தெரியும், அதனால அதை சொல்லி அவர் வந்து வாங்கிடுவார். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட இதெல்லாம் முடிச்சாச்சு, வீட்டுக்கு வாங்கினதெல்லாம். பிரகாஷ்கிட்ட வந்து ப்ரொஜெக்டர் ஒன்றும் காட்டணும் அவரது, அண்ட் அவரோட ஷூ நீயே காட்டிடுமா ஷூஸ்லாம். அவரோட ஷூ வந்து வாங்கியிருக்காரு கோல்ஹான். இது வந்து ஜீரோ கிராவிட்டி ஜீரோ கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூ ரொம்ப லைட் வெயிட், 70% ஆஃப்ல இருந்ததுல நல்ல ஆஃபர்ல வந்தது, அதனால தான் இதை வாங்கினேன் நான். சரி இது வந்து சும்மா லைட் வெயிட்டாக இருக்கு நல்லா இருக்கு போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஷூ வாங்கினேன். அது அது ஆக்சுவலாக பிளாக்ல கொஞ்சம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்காது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் சைஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து காட்டியே இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இல்லை, இது வந்து கொஞ்சம் லைட் ஸ்மெல் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஷோன்னு சொல்லிட்டு இந்தியாவில வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிராண்டு, அந்த பிராண்ட் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் போக போக வந்து வேற ஏதோ நோட் கொடுக்குது, ஏன்னா எப்பவுமே வந்துட்டு நம்ம அந்த பேப்பர்ல அடிக்கிறது வேற மாதிரி இருக்கும், நம்ம ஸ்கின்ல பட்டோனே வேற ஸ்மெல்ல கொடுக்கும். பிரகாஷ் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓபன் பண்ணியாச்சு, இதுக்கு மேல என் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல உன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நம்ம வந்து மிக்சர் எல்லாத்தையும் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரத்தோட பிஜேஸ் பிளாக் டார்கெட்ல வந்து $8 அப்படின்னு சொல்லிட்டு சேல்ல போட்டிருந்தாங்க, பிளாக் ஃப்ரைடே சேல். ஸோ $8 வந்து வாங்கியிருக்கோம் கேட்டன் ஜாக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஜேஸ் ரெட் கலர் அண்ட் ஒரு கிரே வருது, அண்ட் கைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக். ஸோ இது இன்னொன்று வந்து கிரீன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், ப்ளூ அண்ட் கிரே கலர் பேண்ட். கொஞ்சம் நெக் சைஸ் வாங்கிட்டேன் நான், ஏன்னா இவங்க வந்து அப்புறம் சீக்கிரமாகவே இவர் வளர்ந்துடுறாரு, ஸோ அதனால் நெக்ஸ்ட் சைஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்று க்ரீன் கலருங்க. மோஸ்ட்லி இது மாதிரி கலர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, ஒரே மாதிரி க்ரீன் கலர் பிளாக் கலர் ரெட் கலர் இது மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியான் கலரில் நியான் லெமன், ஸோ நியான் கலரில் ஒரு பிஜேஸ் நல்லாவே இருக்குது இந்த பிஜேஸ்லாம். அரு தங்கம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறீ தங்கம். நெக்ஸ்ட் என்னோட ஐட்டம்ஸ் நிறைய பேர் வந்து தெரியும் எனக்கு வந்து ஃபிலாசபி, இது பியூரிட்டி ஃபிலாசபியோட ஃபேஸ் வாஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட எல்லா ஃபேஸ் வாஷும் இப்போ ட்ரை பண்ணியாச்சுங்க. இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஃப்ரெஷ்ஷும் ட்ரை பண்ணிட்டேன், ஃப்ரெஷ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலைங்க. ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது, என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. ஃபேஷியல் கிளென்சர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிலாசபி ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹைப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரோஸ் ஸ்மெல் அப்படி இப்படின்றாங்க. ஆக்சுவலி ரோஸ் ஸ்மெல் உங்களுக்கு வந்து வரதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேஸ் வந்து அது போடும்பொழுது உங்களுக்கு இன்னமும் எனக்கு அதையும் தெரியல, கொஞ்சம் டார்க் ஆகுற மாதிரி இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காலி பண்ணேன். பட் என்னோடய எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் ஏஜே க்ளோ, ஆமாம் ஏஜே க்ளோ இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் கிளென்சர் இருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கு, அதை யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா செராவே
philosophy ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க மேக்கப் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும். இதை வாங்கியிருக்கேன். இது ஒரு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த பம்ப் கிடையாது, இந்த வாட்டி தான் பம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பம்ப் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோரிய லூனா மினி டூ ஃபேஷியல் மசாஜர் வாங்கியிருக்கேங்க, கிளென்சிங் மசாஜர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரேட் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா $120 இருக்குங்க. பட் உங்களுக்கு அமேசான்ல 79 போட்டிருந்தாங்க. $79 or $70 உங்களுக்கு வந்திருந்தது. ஸோ நம்ம ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சூப்பர் டீலில் கிடச்சோடனே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ரிலாம் கிடையாது, உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜர் சார்ஜ் பண்ணிட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 months வரைக்கும் ஒரு சார்ஜ் சிங்கிள் சார்ஜ் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ படித்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக குட்டியாக ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு இதில் லூனாவும் இருக்குது, ஆனால் லூனாக்கு உங்களுக்கு வந்து சேலில் இல்லை, இது மட்டும்தான் சேலில் இருக்குது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் இதை வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேங்க. இப்போ நான் இப்போ செக் பண்ணேன், இப்போ இன்னமும் சேலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது நான் பேக் டு நார்மல் ப்ரைஸ் $120 வந்தாச்சு, அது $119 அப்படி வந்தாச்சு. ஸோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க, இது எப்போ வேணாலும் திருப்பி உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா ஒரு 3 months பிஃபோரும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் 69 இருந்தது, சாரி 3 months பிஃபோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89 இருந்தது. இப்போ அப்புறம் பிளாக் ஃப்ரைடேக்கு 79 வந்துச்சு, 79 or 70 வந்துட்டு திருப்பி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நியூ இயர் அந்த டைம்லலாம் உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதோட ரிவ்யூ நான் செக் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ட் பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளென்சருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கிளினிக் மாய்ஸ்சரைசர். கிட்டத்தட்ட நான் இதை வந்து 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த அளவு எனக்கு எந்த மாய்ஸ்சரைசரும் பிடிக்கல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு நியூட்ரிடெர்ம் அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி நான் அதுதான் சொல்லுவேன், நியூட்ரிடெர்ம் இந்தியாவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். 150 or 200 rupees நினைக்கிறேன். அது சூப்பராக இருக்குது, அது ஆல் டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க நல்ல மாய்ஸ்சரைசர் வேணும்னு நினச்சிங்கன்னா கிளினிக் மாய்ஸ்சரைசர் போங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, வாங்குங்க. நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து இந்த சில மாய்ஸ்சரைசர்லாம் ஒரு மாதிரி டாக்கி ஃபீலிங் அண்ட் ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஒன்றும் ஆயிலியாக இருக்க மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது போட்டோன்னா அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, போட்ட மாதிரியே இல்லை, ரொம்ப ஸ்கின் ஃபீல் இருக்குது. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி டாக்கி ஃபீலிங்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்பவே இருக்குது. இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால எப்பயுமே என்னோட சஜஷன் வந்து கிளினிக் தான். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கூட அந்த இன்னொன்று உள்ள இன்னொன்று இருக்கும் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா அந்த போர் இது அது மாதிரி சொல்லிட்டு கிளினிக் ஐடி, கரெக்ட், கிளினிக் ஐடி யூஸ் பண்ண வேஸ்ட் ஆஃப் மனிங்க, எக்ஸ்ட்ரா காசு ஒன்றும் அது எதுவுமே பண்ணலை, சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும், கிளினிக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் கிளினிக் மாய்ஸ்சரைசர் வாங்கினா நல்லாவே ரொம்பவே நீங்கள் காசை மிச்ச படத்தலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு தான் உங்களுக்கு வாங்குறாங்க தவிர அதில் சொல்கிற எதுவுமே உங்களுக்கு எதுவும் பண்ணுறது இல்லை. மேக்லேருந்து லிப்ஸ்டிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அன்னைக்கு பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் என்னமோ போட்டிருந்தோம், ஐ மீன் 30% ஆஃப்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லிப்ஸ்டிக்கோட விலை உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நார்மலாக $24 நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு $15-16 சம்திங் அப்படி கிடச்சிது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் நியூட் ஷேட்ஸ் தான் வாங்கியிருக்கேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மேக் லவ் டு த கேமரா, இது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் டார்க் மெரூன் ப்ரௌன் அந்த கலரில் வருது உங்களுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அண்ட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரை ஆகிடும் அண்ட் கொஞ்சம் சாப்பான மாதிரி இருக்கும். பட் இது ரொம்பவே நல்லா இருக்குது, போட்டதே உங்களுக்கு தெரியல ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது கரண்ட் ஃபேவரெட்னு சொல்வேன் இந்த பவுடர், யா பவுடர் கேஸ் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் ஃபேவரெட்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. எனக்கு பிடிக்காதது ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேட்டர் மட்டும்தான், குச்சி மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அப்பர் லிப்லலாம் வரையும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வெளியெல்லாம் போயிடுது ரொம்பவே. நீங்கள் வந்து லிப்புக்குன்னு ப்ரஷ் வச்சு தான் நீங்கள் போட வேண்டியதாக இருக்குது. அது ஒன்று தான் ஒரே ஒரு ட்ராபேக், அது மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா மேக் லவ் டு த கேமரா, நெக்ஸ்ட் வந்து ஓவர் த டோப், இந்த டோப் கலரில் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது கலர் உங்களுக்கு வந்து. அது ஏன் தெரில இன்றைக்கி என் கேமரா வந்து
பட் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இந்தியன் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நியூட் ப்ரௌன் அந்த மாதிரி டென்ட்ல. இது மல்லட்டோவா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து பிங்க் பிங்க் ஷேடும் கொஞ்சம் உங்களுக்கு இதில் இருக்கு. பிங்க் டென்ட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே அழகாகவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குச்சி மாதிரி இருக்கு. ஸோ அது ஒன்று தாங்க இதில் ட்ராபேக். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மூணு லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷூஸ் வாங்கியிருக்கோம், கோல்ஹான் தான். ஸோ 70% ஆஃபர் அப்படின்றதுனால எனக்கு ஆறுக்கு வந்து அடிடாஸில் வாங்கினது, எனக்கு பிரகாஷ்க்கு வந்து ஷூஸ் வாங்கியாச்சு. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சாண்ட் கலரில் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி கோல்ஹான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், காலில் போட்டிருக்க மாதிரி இருக்காது, ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதுவும் 70% ஆஃப் அப்படின்றதுனால இது எனக்கு ஒன்று வாங்கியிருக்கோம். பர்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜோ அர்மானி பர்ஃபார்ம் வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது வந்து ஒரு கிஃப்ட் செட் அப்படியே ஒன்றா வாங்கியாச்சு. இது ஒரு ஒரு ஸ்டோன் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் நான் இந்த பாட்டிலுக்காகவே வாங்கினேன் நான். ஸோ நெக்ஸ்ட் பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா YSL லிப்பர் லிப்ரேன்னு இருக்குது, பட் ஆனால் இ சைலன்ட் நினைக்கிறேன் லிப்பர். ஸோ அந்த பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டட் எடிஷன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு மாஸ்க், எனக்கு இப்போது எனக்கு வந்து மாஸ்க் நோட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். மாஸ்க் அண்ட் வெனிலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் மாஸ்குலின் மாஸ்க் பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் இதுவும் இருக்கும். ஸோ அதனால் இப்போ கரண்ட் ஃபேவரேட் அது ரொம்பவே பிடிச்சி மாஸ்க் ரொம்பவே பிடிச்சிருக்க மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிரரும் வந்திருக்கு. ஸோ ட்ராவல் சைஸ் மிரர் ஒன்று அழகாக வயசுது. ஸோ என்னோட திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு. உனக்கு போய் நம்ம சரி இந்த பார்த்துட்டு கொடு, ஐ மீன் என்னோட திங்ஸும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டாச்சு. வீட்டுக்கு பிரகாஷ் ஆறுக்கு மட்டும்தான் இன்னும் ஷூ வரணும். அண்ட் எனக்கு எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இன்னும் ப்ரொஜெக்டர் மட்டும்தான் ஃபைனலாக நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஃபிக்ஸ் பண்ணாமல் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பிரகாஷ் உட்காந்துக்கிட்டு. ட்ராம்ப்ளின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்தது நம்ம ப்ரொஜெக்டர் பார்க்கலாம். இதுதான் ஆப்டோமா ப்ரொஜெக்டருங்க. இதுதான் பிளாக் ஃப்ரைடேக்கு வாங்கியிருக்காரு அவர். பார்த்தீங்கன்னா பவர் ஆன்லேயே இருக்கு. ஓகே, நான் தான் ஆன் பண்ணேன். இதுதாங்க அந்த ப்ரொஜெக்டர். $3,400 இது வாங்கியாச்சு. ஸோ 24/7 பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வந்து இந்த ரூமில் தான் இருக்காரு. எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாங்க. தேங்க்யூ. பாய் பாய் பாய்.